ஸ்ரீசைலேஸ்வரயா பாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவமிதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் அஞ்சுகுடி குரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் விஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பக்தியுடன் ஆளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து அன்பர்கள் எத்தனை பேருக்கும் அடியருடைய பிரணாமங்கள். இன்றைய தினம் மார்கழி ஏழாவது நாள் ஏழாவது பாசுரமான கீச்சு கீச்சென்றெங்கும் அப்படிங்கிற பாசனம் அனுபவிக்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தோம், ஆண்டாள் தன்னுடைய தோழிமாரெல்லாம் எழுப்பும் வியாஜத்தில் ஒரு ஒரு பாசுரங்களாக சில பாசுரங்கள் பாடுகின்றாள் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்தோம். இன்றைய தினம் ஒரு தோழியை எழுப்புறதுக்காக வராள். ரொம்ப அழகான பாசுரங்கள். விடிய காலம் பொழுது ஆயிடுத்து அப்படிங்கிறத நன்கு உணர்த்துறாள். கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பண்ணே அப்படின்னு ரொம்ப அழகாக கேட்குறாள். கீச்சு கீச்சன் பொதுவாக எது சத்தம் கொடுக்கும்? பட்சிகள். கீச்சு கீச்சன் சத்தம் போடும் இல்லையா பட்சிகள்லாம். இந்த தலைமுறையில் இருக்கிறவர்களுக்கு பெரும்பாலும் இந்த சிட்டுக்குருவி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. அப்படிப்பட்ட பறவைகள்லாம் இருந்திருக்கு, ஒரு 20 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட இருந்திருக்கு. அது போல பட்சிகள் எல்லாமே சேர்ந்துட்டு கீச்சு கீச்சுன்னு சொல்லி சப்தம் போட்டுக்கொண்டு ஒன்னொன்னும் இறை தேடி எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. கலந்து பேசின பேச்சரவங்கிறாள். ஒரு பட்சி இன்னொரு பட்சி கிட்ட பேசிக்கிறது தான். எப்போ பேசிக்கும்? நன்கு விடிஞ்சதுக்கு அப்புறமா ஒன்றுக்கு ஒன்று பார்த்து. ஒரு தாய் பட்சி தன்னுடைய குழந்தை பட்சியை வந்து கொஞ்சம் சந்தி பொழுது ஆயிடுத்து சாயம் வேலை ஆயிடுத்து அப்படின்னாக்கா எல்லாம் கூட்டுக்குள்ளே போய் அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் பட்சியினுடைய சத்தம் கேட்குமோன்னா கேட்கவே கேட்காது. ஆனால் அந்த விடிய காலம்புற அந்த பட்சிகள் இறை தேடுவதற்காக எழுந்து கிளம்புறது. அதான் அதனுடைய சப்தங்கள். கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. அதுக்கெல்லாம் ஒன்று கொண்டு பேசிக்கிறதே, அது உனக்கு புரிய வேணாம், ஆனால் கேட்கறது இல்லையா? கேட்கலையா உனக்கு? பேய்ப் பண்ணே அப்படிங்கிறாள். பேய்ப் பண்ணே அப்படிங்கிற இடத்துல வியாக்கியானம் அறிவில்லாதவளேன்னு அர்த்தம். உடனே அந்த பேயின்னு சொல்லிட்டா அப்படின்னு இங்கே வரக்கூடாது. பேய்ப் பண்ணு அப்படிங்கிறதுக்கு மதியிழந்தவளேங்கிற வியாக்கியானம் இந்த இடத்துல. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசன் அழுங்குழல் ஆய்ச்சியர். அதாவது திருமாங்கல்யத்திலே காசு பிறப்பு அப்படிங்கிற இத்தியாதி பூஷணங்கள் அணிவது உண்டாம். இப்போ இன்றைய நாட்கள்லேயே நம்ம எடுத்துக்கோமே, திருமாங்கல்ய தாரணமானதுக்கு அப்புறமாக ஒரு சுமங்கலையினுடைய அந்த கயிறு மஞ்சக்கயிறில் பார்த்தோன்னா பவழம் தொங்கும், காசு மாலை போ காசு மாலை போல 2-3 தங்கத்தில் காசு போத்துருப்பார்கள். அது போல இருந்த சின்ன சின்ன ஆபரணங்கள் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாசன் அருள்முழல் ஆய்ச்சியர். ஏற்கனவே பார்த்தோம், அவதாரிகையிலேயே பார்த்தோம், ஆண்டாள் ஒரு விரஜஸ்திரியாக தன்னை நினைச்சு விட்டாள், கோபஸ்திரியாக தன்னை நினைச்சு விட்டாள் அப்படிங்கிறதாக பார்த்துருந்தோம் ஏற்கனவே. அப்போ ஆய்ச்சியர், எத்தகைய ஆய்ச்சியர்? காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாசன் அருள் குழல் ஆய்ச்சியர். அதாவது அந்த ஆய்ச்சி மாரெல்லாம் வேலை பண்றதுக்கு ஆரம்பிக்கிறார்களாம் காலமே. அப்ப வேலை பண்ணும் பொழுது இந்த குன்னஞ்சு நிமிர்ந்தெல்லாம் வேலை செய்யும் பொழுது இந்த கழுத்துல இருக்கக்கூடிய அணிகலன்கள் அசையிறது. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர். அவர்கள் கைபேர்த்து அப்படின்னா கையினால ஒரு வேலை செய்கிறார்கள். யாரு? ஆய்ச்சியர். எத்தகைய ஆய்ச்சியர்? வாசனருங்குழல். அப்படி தூபம் போட்டுக்கொண்டு ஸ்நான பொடியெல்லாம் யூஸ் பண்ணி அப்பேற்பட்ட வாசனாதி திரவியங்கள் எல்லாம் உபயோகம் பண்ணி குளிச்சிருப்பார்களாம் ஆய்ச்சி மாறலாம். அப்போ அவருடைய குழல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கூந்தல், அதுலேருந்து கமழம் அப்படியே வீசறதான், கந்தம் கமழறதான். அத்தகைய வாச நறுங்குழல் ஆய்ச்சிய கையினால் என்ன பண்ணுறார்கள்? மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ. காலகர்த்தால் அந்த பட்சிகள்லாம் ஜாலம் பண்ணுறது, அதுகள் பேசிக்கொள்றது, ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சிக்கிறது, அந்த சப்தம் உனக்கு கேட்கலையா? இல்லை, அந்த பவனத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஆய்ச்சிமாரெல்லாம் ஒவ்வொருத்தரும் இந்த மத்து அப்படிங்கிறது கீழே ஒரு பாத்திரம் இருக்கும், தயிர் போட்டிருப்பார்கள், அதை ஒரு
ஒரு கட்டை மாதிரி ஒன்றை வச்சுட்டு இப்படி இப்படியே பண்ணுவார்கள். அப்படி சிலுப்பும் பொழுது அந்த தயிர்லேருந்து வெண்ணெய் வரும். அதான் மத்தினால் யோசைப்படுத்த தயிரவம் கேட்டிலையோ, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோ ரெம்பாவாய் அப்படிங்கிறாள். அதாவது அப்பேற்பட்ட அந்த நாராயணன் மூர்த்தியை நம்ம பாட வேண்டாமா? இவ்வளோ காலம் கருத்தரை விடிஞ்சு கொடுத்தே, அப்பேற்பட்ட அந்த நாராயணன் மூர்த்தியை நம்ம பாட வேண்டாமா? கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியும், அப்பேற்பட்ட அந்த கேசவனை பாடணும்னு தெரிஞ்சிருந்தும் நான் இவ்வளோ தூரம் வந்து கூப்பிட்டுருந்தும் உன் காதில் விழாதது போல நீ உள்ளே படுத்துட்டு இருக்கியே, தேஜஸ்வினியான பொண்ணே எழுந்து வழியில வா, தேசமுடையாய். தேசம் அப்படிங்கிறது தேஜஸ் அப்படின்னு அர்த்தம். தேசமுடையாய் திறவேலோ ரெம்பாவாய், இந்த கதவை திறந்துட, இந்த கதவை திறந்துடு, எழுந்து வந்து இந்த கதவை திறந்துடு. நாம எல்லாருமா சேர்ந்து அந்த நாராயணன் மூர்த்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கேசவனை பாடுவோம், பெண்ணே எழுந்து வா அப்படின்னு சொல்லி ஒரு தோழிய துயில் எழுப்புறாள். இதுல பலவேறு சுவாபதேசங்கள் உண்டு. அடியன் ஒரு ஒரு காணொலியிலையும் சொல்றது தான் இங்கேயும் சொல்றேன். ஒரு ஞானாச்சாரியனை ஆசிரியிச்சு காலக்ஷேபமாக ரகசிய அர்த்தங்களை கேட்க வேண்டியது. வெளிப்படையான பொதுப்படையான அர்த்தங்கள் தான் அடியன் இந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன். மேற்கொண்டு நாளைய தினம் 8வது பாசுரம் காண்போம்.